தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்காக வருகிற ஏப்ரல் 1 தேதி வெளியிடப்பட உள்ள தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் தேர்தல் நன்கொடைகளை பெற மத்திய அரசு ஏப்ரல் 1 தேதி முதல் 10 தேதி வரை தேர்தல் பத்திரங்களை வெளியிட உள்ளது. ஆனால் இந்த தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவதால் கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்ற வழி ஏற்பட்டுவிடும் என்றும் இதனால் இந்தியாவின் நிதி கட்டமைப்பில் தாக்கம் ஏற்படும் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் பத்திரங்களை புதிதாக வெளியிடுவதற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்தே தலைமையிலான அமர்வு கடந்த 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் எவ்வித இடையூறுமின்றி இதேபோன்ற தேர்தல் பத்திரங்கள் தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளுடன் வெளியிடப்பட்டுள்ளதால் தற்போது அவற்றை வெளியிடுவதற்கு தடை கூறுவதில் எந்தவித நியாயமும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தேர்தல் பத்திரங்களின் தன்மை குறித்து கவலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.